சாத்தப்பாடி பால் கூட்டுறவு சொசைட்டி சங்க தலைவர் செந்தில்குமார்ன்றவர் நேற்று அலைபேசி மூலிமா ஒரு செய்தி வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக பரப்பியிருக்காருங்க. அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, தமிழக முதலமைச்சரை வந்து தகாத வார்த்தைகளாலும் அவதூறுகளை பேசியும் கொலை முயற்சி மிரட்ட நோக்கத்தில் வந்து அவர் பேசியிருக்காரு. இது வந்து தமிழக மக்கள் சார்பாகவும் தமிழக முதலமைச்சர் சார்பாகவும் கிழக்கு மாவட்ட வழக்கு கிழக்கு மாவட்ட செயலாளர் சார் சிவலிங்கம் அவர்கள் சார்பாகவும் வழக்கறிஞராகிய திமுக வழக்கறிஞர் சுப்பிரமணியராகிய நான் இந்த புகார் மனு கொடுத்து நடவடிக்கை எடுக்குமாறு விண்ணப்பம் கொடுத்துருக்கேன். என்ன அப்படி அந்த வீடியோவில் என்ன பேசியிருக்காங்க? அதாவது வீடியோவோட முக்கிய சாரம்சம் என்னன்றது வந்து, முதலமைச்சரோட அரசியல் பயணத்தோட வாழ்க்கையோட வயது தான் அந்த புகார் கொடுத்தவருக்கு மொத்தமான வயது கூட இருக்காதுங்க. இருந்தாலும் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி அவனே இவனேன்னு பேசி உன்னை காணாமல் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் ஆட்சியில் இவ்வளோ பண்ணீங்க, திமுக ஆட்சியில் கடா பண்ணீங்க அப்படின்ற மாதிரி அவதூறு வழக்குகள் பொய்யான ஒரு செய்தியை பரப்பி உன்னை காணா பண்ணிடுவேன்னு கொலை பண்ணுற நோக்கத்தில் வெறித்தனமாக பேட்டி கொடுத்துருக்காங்க. அவர் வந்து ஒரு பால் சொசைட்டி சங்க தலைவராக பொதுமக்களுக்கு வேலை செஞ்சு பண்ணி பணியாற்றிட்டு இருக்கவர். அதிமுக ஆட்சி போனதனோட ஆதங்கத்தில் வந்து யாரோட தூண்டுதல் பேரிலையும் முன்னாள் அமைச்சர்கள் யார் வேண்டாமோ தூண்டுதல் இருக்கலாம், மாநில முதலமைச்சராகவும் இருக்கலாம், இல்லை மாவட்டத்தின் நிர்வாகிகள் தூண்டுதல் பேரிலையும் அவர் இப்படி ஒரு பொய்யான தகவலை பரப்பி எங்கள் முதலமைச்சர் நல்லாட்சி நடந்திருக்கும் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர் பெயரை முன்னிட்டு ஒரு பொய் புகாரை வாட்ஸ்அப் மூலம் பகிர்ந்துள்ளார். அதனால் அவர் மீது நடவடிக்கை எடுத்து தாழ்மையுடன் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளருக்கும் புகார் அளித்தார். இப்போ கம்ப்ளைண்ட் யார்கிட்ட நீங்கள் கொடுத்துருக்கீங்க, அவங்க என்ன சொன்னாங்க? மாவட்ட கண்காணிப்பாளர் நேரில் சென்று புகாரை வாங்கிக்கொண்டு ஆன்லைன் கம்ப்ளைண்ட்டும் பெற்றுக்கொண்டு தக்க நடவடிக்கை ஆய்வு செய்து தக்க நடவடிக்கை அவர் மீது எடுக்கப்படுவது உத்தரவாதம் கொடுத்துருக்கார். உங்கள் பேர் என்ன? என் பேர் வழக்கறிஞர் சுப்பிரமணியன். திமுகவில் கிழக்கு மாவட்டத்தில் திமுக வழக்கறிஞர் பதவி உறுப்பினராக நாங்கள் இருக்கோம். இப்போ ஸ்டாலின், நீ என்ன உண்மையான கட்சியில் தான் இருக்கிறியா இல்லை கறிக்கோழி மாரி புசு புசுன்னு போயிடுவியா? ஆ, எம்ஜிஆர் காலத்தை ஆட்சி வீழ்த்திட்டு என்றைக்கு உன் திமுக ஜெயிச்சு சொல்லுவோம்? ஏதோ அரசியல் தெரிஞ்சு தான் பேசுகிறியா இல்லை ஏதாவது எழுதி கொடுக்குறவங்க படிச்சிருக்கியா சொல்ல? முன்ன என்னென்னா தகுதிக்கு இந்த ஒரு அரசியல் ஒரு பார்வையை வந்து முன்ன முன்னிறுத்தி காட்டு. இல்லைன்னா கம்முனு ரெஸ்டடா இப்போ வாபலாத்தில் போயிட்டு. அதனால் தகவலாமல் எம்ஜிஆரை வச்சு தோற்றுக்க நாங்கள் தோக்கடித்தோம், எம்ஜிஆர் வீட்டுக்கு அனுப்பணும்லாம் சொல்லாத. அவர் இருந்து 1977 எண்பத்தி ஏழுல அவர் ஆட்சி தொட்டு கூட மங்களனால இப்போ வந்து எதை தான் தெரியாமல் பேசி பேசியிருக்கிறேன். உன் ஆட்சியில் 8 பைசா வந்து 10 பைசா உயர்த்தி அதில் போராடிய மாரப்ப கவுண்டரு, ராமசாமி கவுண்டரு, ஆய கவுண்டரு இவங்களை சுட்டு கொண்டது எந்த ஆச்சுன்னு தெரியுமில்ல உனக்கு? இதெல்லாம் பட்டிகளோட தெரிஞ்சுக்கிட்டு பேசு என்கிட்ட, இல்லை நேரில் விவாதம் பண்ணி சந்திக்க ரெடியான்னு பார்த்துக்கலாமா? வாயதோட அடக்கிக்கு, ஏதோ உழப்பு இருச்சுன்னா அப்புறம் அவ்வளோதான் நீ க்ளோஸ் ஆயிடுவேன்.